ஏன் அழுகிறாய்? யாருமில்லா தனிமையா? கைவிடப்பட்ட நிலையா? எதிலும் தோல்வியா? தாங்கொண்ணா துயரமா? நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டனரா? திரும்பிய திசையெங்கும் ஏமாற்றமா? இனி மீளவே முடியாது என்ற நிலைமையா? கவலைப்படாதே, உன் சூழ்நிலையும் மாறும். இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். என்னாலும் எப்போதும் தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்திருங்கள், சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சந்தோஷத்தை நிறைவாக்கி கொடுக்குற ஆண்டவர். ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. God has an amazing plan. God has an appointed time in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் ஒரு நாளும் மாறாது. அனாதை பெண்ணாகிய எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்படுவாள் என்பது அவளாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். கர்த்தர் உயர்த்தினார். God's plan is always amazing. எப்போதுமே அவருடைய திட்டங்கள் சிறந்தவைகள். அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கங்கள், காலம் வரும், வேலை வரும், குறித்த காலத்திற்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் உடனே நிறைவேறினதா? இல்லையே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள். கர்த்தருடைய வேலை வந்தது. தேவன் உயர்த்தி அழகு பார்த்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் வார்த்தையை கொடுத்து 25 காத்திருப்பு. கர்த்தர் மாறினாரா? இல்லையே. உயர்த்தி அழகு பார்த்தார். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில மாறாது, பொய் சொல்லாது, நிச்சயமாய் வரும். காத்திருங்கள், தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். God has an amazing plan in your life. He has an appointed time. He will fulfill every plan in His time. Wait in His presence. Be still and know He is a God. ஜெபமோ. நல்லவரே, நன்றி செலுத்துகிறோம். கூடவே இருந்து நடத்தும் தேவன் வைத்திருக்கிற தரிசனம், தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று ஜெபம் பண்ணுறேன். தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டங்களுக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும், எக்விப் பண்ணும் கர்த்தருடைய வேலை உங்களுடைய பிள்ளைகளை சந்திப்பதாக என்று ஜெபிக்கிறேன். கிருபையினால் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நண்பர்களே, மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த டிவோஷன் டைமில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.